ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.1 12வது வசனம் பார்க்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு படியை கொண்ட ஒரு பல்லுறுப்பு கோவை, மற்றும் கியூ ஆஃப் எக்ஸ் என்பது படி 2 கொண்ட ஒரு பல்லுறுப்பு கோவை எனில், பி ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆஃப் எக்ஸ் என்பது எவ்வகை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸுங்கிறது படி 1 கொண்ட பல்லுறுப்பு கோவை. அது நமக்கு என்னென்னு தெரியாது, அதை நம்மளாக தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். படி என்ன கொடுத்துருக்காங்க, படி 1. அப்போ எக்ஸ் பவரில் படி 1 இருக்குது அர்த்தம், சரியா? நம்மளாக தான் எழுதியிருக்கேன். நான் இங்கே 2x போட்டிருக்கேன், நீங்கள் 4x போட்டுக்கோங்க, 5x போட்டுக்கோங்க, எந்த நம்பர் போட்டாலும் என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனால் படி மேலே என்ன இருக்கணும், அடுக்கில் 1 தான் இருக்கணும், அதுதான் படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கியூ ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸில் படி எத்தனை இருக்கணும் அப்படின்னா இப்போ படி 2 படி இருக்கணும், சரியா? அப்போ அடுக்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா 2 நம்பர், அதாவது பவர் 2 தான் இருக்கணும் அதிகபட்சம். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 போட்டிருக்கேன், சரியா? எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு நீ என்ன போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், என்னென்னாலும் போட்டுக்கலாம், சரியா? நான் சொல்கிறது அடுக்கு மட்டும் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்க சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ். அப்போ பி ஆஃப் எக்ஸ் என்னது 2x, கியூ ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு போகணும். அப்போ 2, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 2. அப்போ 1 2 கூட்டினோம்னா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2 × 2 4. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ். பெருக்குனா நமக்கு படி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பெருக்குனா படி என்ன வருது, படி 3. இதுக்கு தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.